Hi students, but in this video, உங்களுக்கு நான் வந்து basic drawings எல்லாம் சொல்லி தர போறேன். Basic drawings னா எப்படி how to draw the animals, flowers, fruits, vegetables, like landscape. இது எல்லாமே உங்களுக்கு pencil drawing னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க யூஸ் பண்ண போற 2B, 4B, 6B, 8B. இந்த pencil-ல உங்களுக்கு drawing எப்படி pencil shading பண்றது? First, you should learn pencil line drawings only. Then only you can draw for other drawing. First, you pencil drawing la kathukittinga. Then, appra vande neenga coloring eppadi pandrathu. Adhi na adutha video la poduven. Eppadi color pencil, color pencils la eppadi pandrathu. Poster colors la eppadi pandrathu. Oil pencils la eppadi pandrathu. Crayons la eppadi pandrathu nu ungalku na one by one la ungalku solli tharuven. Okay, first இப்ப வந்து basic drawings. இது வந்து basic என்ன நீங்க basic கத்துறதால நீங்க அடுத்து அட்வான்ஸா போக முடியும். So you can learn basic drawing. இந்த basic drawingல உங்களுக்கு வந்து என்னென்ன வரைய போறேன் சொல்லிப்றேன் அடுத்த செக்ஷன்ல உங்களுக்கு போறேன். Okay, first you should learn lines. Okay, this is a vertical line, horizontal line, slant line, zigzag lines, curved lines, dotted lines, thick line, thin line. Okay, this is exercise for your hand. நாம எப்படி warm up exercises எல்லாம் பண்றோம் அதே மாதிரி தான் இந்த கைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஷுட் ட்ரா வெர்டிகல் லைன் வெர்டிகல் லைன் ஓகே ஆன் தட் இதுக்கு மேலே ஹாரிசன்டல் லைன் இப்படி இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே நவ் ஸ்லாண்ட் slant line. You can use 2B pencil. Use பண்ணி வரைஞ்சீங்க அழகாக டார்க்காகவும் தெரியும் பார்க்க நல்லாவும் இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் செய்ய போகிறது வந்து லைக் திஸ் திஸ் ஆல்சோ எக்ஸசைஸ் இந்த டிராயிங் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ட்ராயிங் சில பேர் பார்க்கலாம் நீங்கள் திருப்பி வரைவாங்க அந்த திருப்பி வரைகிறதெல்லாம் இருக்கவே இருக்காது சில பேர் ட்ராயிங் வரும்போது தலைக்கீழே திருப்பிப்பாங்க ஓகே திஸ் நீங்கள் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ட்ராயிங்கு நல்லா வரும் நெக்ஸ்ட் வந்து சி இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் அடுத்தது டிக்கு நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி செமி சர்க்கிள் நெக்ஸ்ட் வந்து எல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மேல் நோக்கி வரையணும் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே நிதானமாக அடிக்கணும் மேலே வரும்பொழுது கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங்கை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அடுத்து வந்து சி கார்பன் இது கூட கார்பன் ஸ்கீம் சொல்லுவேன் சியர் யூ கேன் ட்ரா லைக் திஸ் அழகாக நிதானமாக இந்த மாதிரி கையில் நீங்கள் நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த ட்ராயிங்கும் ஈஸியாக அழகாக ட்ராயிங் வரையும் போது சில பேர் நோட் புக்கை திருப்பி வச்சுட்டு திருப்பி டைரக்ஷன் மாற்றி வரைவாங்க ஓகே அடுத்து வந்து நெக்ஸ்ட் இட் லைக் திஸ் அழக முறைதான் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தென் அடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து சி கண்ட்ரோல் லைன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வரையணும் இப்படி வரையும் பொழுது
உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி வரையலாம். கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி ஓகே, இந்த மாதிரி எல்லா இது லைன்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் பிகினர்ஸ் பேசிக் கற்றுக்கிறவங்க இந்த லைன்ஸை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன வரையலான்னு உங்களுக்கு அடுத்த எபிசோட்னு உங்களுக்கு சொல்லுவேன் நான்.